வெல்கம் டு கேம் விட மெட்ராஸ். இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போனால் லோ பட்ஜெட்டில் பிளான்டட் பவுல் செட்டப் தான். நான் வந்து சைஸ் 12 யூஸ் பண்ணியிருக்கேன். பவுலில் ஹாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும். அக்வாரி பிளான்டட் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ராக் வந்து உங்கள் விஷ் தான். நான் வந்து பெரிய சைஸ் ராக் யூஸ் பண்ணியிருக்கேன். மூணு நீங்கள் வந்து ஸ்மாலாக இருக்கிற ராக் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து டிஃப்ரூட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் பவுல் சைஸ் ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக வாங்கினாலும் பவுலுக்குள்ளே போகாது. அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக வாங்கிடும், மீடியம் சைஸ் வாங்கிக்கோங்க. வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அமேசானிய சாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாயிலுக்கு வந்து சப்ஸ்ட்ராக் வந்து தேவையில்லை. நம்ம வந்து நான் சிவட்டு பிளான்ட் நான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சிஜன் டேப்லெட் மட்டும் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 90 ரூபா வரும், ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி செட் பண்ணுறது நான் சொல்லுறேன். வெரி ஈஸி தான், நம்மளே பண்ணலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் அவன் செட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து சாயில் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். சாயில் வந்து இப்போ நம்ம ஷாப்லேருந்து வாங்கிட்டோட லைட்டாக வாஷ் பண்ணணும். அது எப்படி வாஷ் பண்ணணும்னா, தண்ணி டப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து சாயில் அப்படியே போர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸாவது வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு எடுங்க. அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது என்னென்னா, சாயில் போட்டுட்டு அப்புறமா அது மாதிரி தண்ணி ஃபோர்ஸாக ஊற்றுனீங்கன்னா சாயில் வந்து வேஸ்ட் ஆகிடும் எதுக்கும் இல்லாமல். இப்போ பவுலில் வந்து சாயில் எப்படி போடணும்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ட்டாகவும் பின்னாடி வந்து ஒரு ஹைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி மூட தான் வந்து பிளான்ட் வந்து செட் பண்ண போகிறோம். ஏன்னா அது ரூட்னால ஃபுல்லாக போகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக அந்த ராக் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக டிப் ரூட் வந்து மிடிலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிட் க்ரௌண்ட் பிளான்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மிட் க்ரௌண்ட் பிளான்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை, நல்லா டாலர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 4 to 5 inches வந்து பின்னாடி நல்லா ஏற்றுவாங்க. அப்போ வந்து சொன்னல நல்லா பிளான்ட் வந்து நல்லா டெப்த்தாக உள்ளே வைக்கிற மாதிரி. சாயில் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுற்றி ராக் வச்சுட்டு உள்ளே வந்து டிஃப்ரூட் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து டிஃப்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுட்டோட அது வந்து ஷேக் ஆகிட்டு இல்லைன்னா வந்து மேலே வந்துடும். அதே மாதிரி ராக் வந்து ரொம்ப கிளாஸ் ஒட்டி வைக்காதீங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஷேக் ஆகினா வந்து பவுல் வந்து லைட்டாக கிராக் வந்துடும். நான் பிளான்ட்டும் செட் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து நான் சிஓடு பிளான்ட்டு, பிளான்ட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அக்வாரியம் எங்கேயோ போனீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் வந்து வாங்கிவங்க வெறும் யூஸ்ஃபுல் தான். அதே மாதிரி கீழே வந்து ஆக்சிஜன் டேப்லெட் நான் உள்ளே வச்சுருக்கேன். அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்கள் பிளான்ட் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து CO2 யூஸ் பண்ணல, அதனால தான். அதே மாதிரி இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பிளான்டட் பவுலுக்கு எந்த வாட்டர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்வோ வாட்டர் இல்லைன்னா வந்து கேன் வாட்டர் தான். குளோரின் ஆடட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சைஸ் 12னால நம்மளுக்கு ஒரு 10 to 13 liters பிடிக்கும். அதே மாதிரி வாட்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ஏதோ ஒரு தெர்மோகோல் இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ஃபிஷ் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே ஹோல்ஸ் போட்டுட்டு மேலே வந்து தண்ணி போர் பண்ணுறேன். இதே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒன்று கீழே இருக்கிற சாயில் ஒன்றும் கலரில் அப்படியே கரெக்டாக ஈவனாக வந்து தண்ணி மேலே வந்துடுது. அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நடக்குது. எந்த ஒரு சாயில் வந்து கலரில் சாயிலோட அந்த என்ன சொல்கிறது, சாயிலோட அந்த இது அது வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகலை. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டைரெக்டாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக கலங்கிரும். அடுத்தது வந்து நம்ம பெற்றிருந்த செட்டப்பே வேஸ்ட்டு தான். சாயிலை தூக்கி ஓரமாக போட தான் செய்யணும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தண்ணி போடுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப மெயினான ப்ராசஸ் நம்மளுக்கு. கொஞ்சம் தவறு பண்ணாலும் ஃபுல் செட்டப்பு வேஸ்ட் ஆயிரும், மணியும் வேஸ்ட்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தண்ணி போட வேண்டியது தான், அவ்வளோதான், ஓகேங்களா? அப்புறமா வந்து
வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஆட் பண்ணிடாதீங்க, எனக்கு தண்ணி போட்டுட்டு ஃபில்டரை ஆட் பண்ணிடுங்க. ஃபில்டர் போட்டுட்டு ஒரு நாள் ஆகட்டும், ஒரு நாள் இல்லைனா 1.5 டேஸாவது ஆகட்டும், ஏன்னா வந்து தண்ணி கொஞ்சம் ரீசைக்கிள் ஆயிரும், அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். அப்புறமா மறுநாள் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் ஆகட்டும், 1 வீக் ஆகிட்டோட 50% வாட்டர் இல்லைனா வந்து ஃபுல்லாகவே வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி புது வாட்டராக போடுங்க. போட்டுட்டிங்கன்னா தான் வந்து வந்து கொஞ்சம் டேங்க் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். அதே மாதிரி வந்து அந்த முடிச்சிட்டிங்க அப்புறம்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் வர வீக்லேருந்து 25% வாட்டர் ரிமூவ் பண்ணாங்க, ஏன்னா வந்து ஆல்கே உள்ளே ஃபார்ம் ஆகுது. அதான் கொஞ்சம் வந்து நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு, லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஆல்கே ஹீட்டர் ஃபிஷ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சாஃப்ட் வெரைட்டி ஃபிஷ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பீட்டா போகிறீங்கன்னா பீட்டா மட்டும் போடுங்க. டெட்ரா அந்த மாதிரி கப்பீஸ் கூட போட்டிங்கன்னா பீட்டா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டப்பு ஃபுல் செட்டப் ஆகி 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குங்க, செம்ம லுக்காக வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு அக்வாஸ்கேப்பு. அப்கமிங் வீடியோஸில் நிறைய அக்வாஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். 1 ஃபீட் டேங்க்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். We'll be right back.